அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சூரரை போற்று திரைப்படத்தை தொடர்ந்து தேசிய விருதை அள்ளி குவித்த மண்டேலா மற்றும் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 68வது தேசிய விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் நடிகர் யோகி பாபு நடித்த மண்டேலா திரைப்படம் 2 விருதுகளையும் இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் வெளியான சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படம் 3 விருதுகளையும் வாங்கியுள்ளது. திரையுலகினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான தேசிய விருதுகள் புதுடில்லியில் உள்ள தேசிய விருது மையத்தில் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தேசிய விருதுகளை பெறும் படங்கள் மற்றும் பிரபலங்களின் பட்டியல் தொடர்ந்து வெளியாகி உள்ளன. அந்த வகையில் நடிகர் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சுதா கங்கரா இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று திரைப்படம் சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஸ்கிரீன் பிளே, சிறந்த வசனம், சிறந்த நடிகை, சிறந்த நடிகர் ஆகிய 5 விருதுகளை வாங்கி குவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடிகர் யோகி பாபு மற்றும் ஷீலா ராஜ்குமார் நடிப்பில் இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் வெளியான மண்டேலா திரைப்படம் சிறந்த வசனத்திற்கான விருதையும் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது என 2 விருதுகளை இப்படத்தின் இயக்குனர் மடோன் அஸ்வினிக்கு வாங்கி கொடுத்துள்ளது. அதேபோல் இயக்குனர் வசந்த் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ஓடிடி தளத்தில் வெளியான சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படம் 3 விருதுகளை அள்ளி குவித்துள்ளது. சிறந்த தமிழ் படமாக சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த படத்தொகுப்புக்கான விருதை ஸ்ரீகர் பிரசாத் பெறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.